இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவியினுடைய வருகையை பற்றி அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிற பகுதி. ஆவியானவர் வரும்பொழுது உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்துவிலே அனைத்து உண்மைகளும் வெளிப்பட்டு விட்டன. அவர்தான் உண்மைகளின் ஊற்று, உண்மைகளின் உறைவிடம். த டோட்டாலிட்டி ஆஃப் த ரெவலேஷன் ஆஃப் காட் இஸ் ஜீசஸ். ஆனால் இந்த முழு உண்மையின் வெளிப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூய ஆவியின் வழிநடத்துதலிலே வெளிப்படும். அனைத்தும் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய உண்மையை உணரப்படுவதற்கு காலம் வேண்டும். ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு சமுதாய நிகழ்வு, ஒவ்வொரு மறைவாழ்வின் நிகழ்வு, ஒவ்வொரு அரசியல் நிகழ்வு, ஒவ்வொன்றின் வழியாக தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒவ்வொரு நிகழ்வு, குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வு, அனைத்திலுமே கடவுளுடைய வெளிப்பாடுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. முழு உண்மை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. அதை தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ரெவலேஷன் ஆஃப் காட், த டொட்டாலிட்டி ஆஃப் த ரெவலேஷன் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு பி கிராஜுவலி ரிவீல்டு டு ஈச் மேன் த்ரூ ஈச் இவெண்ட். அன்பானவர்களே, அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய வெளிப்பாடு என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ரெஃபர் டு ஜீசஸ். இயேசுவோடு ஒப்பிட்டு பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும். இப்பொழுது ஒரு கருத்தை குறித்து நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முழு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம்? புத்தகத்தில் நாம் படிக்கின்ற ஒரு உண்மையை குறித்து வி ரெஃபர் டு த லைப்ரரி, அதர் புக்ஸ், மற்ற புத்தகங்களோடு நாம் ரெஃபர் பண்ணுகிறோம். அதிலே இருந்து ஆஹா, இப்படித்தான் உண்மை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். அதே போல முழு உண்மை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டு விட்டாலும் அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இன்னும் உங்களிடம் தெரிவிக்க வேண்டியது நிறைய உள்ளன. இயேசு சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி பகுதியில், அனைத்தையும் சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு காலத்திற்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் தெரிவித்து விடுகிறார், அனைத்தையும் தெரிவித்து விடுகிறார். ஆகையினால் ஒரு உண்மையை நாம் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இளைஞர்களாக இருக்கும் பொழுது குதிப்பார்கள், தாண்டுவார்கள், பெரிய பிஸ்தா போல நடப்பார்கள். வயது ஆக ஆக வேகம் குறையும், ஞானம் வளர்கிறது, கடவுளுடைய அறிவு அவர்களில் வளர்கிறது. அனுபவத்தின் வாயிலாக கடவுளை மேலும் மேலும் தெரிந்து கொள்கிறார்கள். பொறுமையாக இருக்கிறார்கள், சாந்த குணத்தோடு இருக்கிறார்கள், முதிர்ச்சியோடு பேசுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? அதுதான் அது. த ரெவலேஷன் இஸ் பீயிங் இம்பெடட் இன் த மேன், இட் இஸ் கம்மிங் அவுட் ஸ்லோலி, கிராஜுவலி. ஆகையினால் அனைத்து நிகழ்வுகளையும் இயேசுவின் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் உண்மைகள் நமக்கு புலப்படுகின்றன. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் வழியாக நீர் வெளிப்படுத்திய பேர் உண்மைகளை ஆண்டவரே சிதறல்களாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர், தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர், எங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறீர். இதை நாங்கள் உணர்ந்து வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.